ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி வந்து நவம்பர் 9ஆம் தேதி காலையில் வந்து பெற்றோர் கருத்து கேட்பு கூட்டம் தமிழகத்தில் கூட அனைத்து ஸ்கூல்லையும் நடந்துக்கிட்டே வருது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த மீட்டிங்கில் வந்து பேரண்ட்டு தங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கணும், ப்ளஸ் வந்து பிடிஏ எனப்படக்கூடிய பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிடிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதில் இதில் வந்து பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்களுடைய கருத்துக்களும் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ இந்த வீடியோவில் பிடிஏ சங்கத்திலிருந்து அங்கே தலைவர்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் அப்படியே லைவ் பண்ணி விடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாமா வேணாமா, அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. பள்ளிகள் திறப்பு குறித்து பெற்றோரும் பெற்றோராசிரியர் சங்கத்தினரும் கூறும் கருத்துக்கள் என்ன, இப்போது பார்க்கலாம். அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என மொத்தம் 12,000 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் தலைமையில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. பெற்றோர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் தங்கள் கருத்துக்களை கூற கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிற நோய் பாதிப்புடைய வயதான ஆசிரியர்கள் மூலம் தொற்று பரவலாம் என்பதால் அவை பற்றி கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என ஆசிரியர் சங்கத்தினர் கூறுகின்றனர். பல இடங்களிலே சமூக இடைவெளியை கடைபிடிக்கப்பட இயலாத நிலை காணப்படுவதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் உடனடியாக பள்ளிகளை திறப்பதால் மாணவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவதற்கும், வயதிலே மூத்த பல்வேறு நோய் குறைபாடுகளுள்ள ஆசிரியர்கள் மூலமாக அது சமூக தொற்றாக மீண்டும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு முன்னதாகவே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் பின்னர் பள்ளிகள் திறப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் எனவும் பெற்றோர்கள் கூறுகின்றனர். அண்டை மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொற்று கண்டறியப்பட்டதை மனதில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடுகின்றனர். குழந்தைகளை வைத்து நாம் இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த வைரஸ் பரவல் நடந்து கொண்டிருக்கிற போது பரிசோதனையெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான். பள்ளிக்கு அனுப்புங்கள், எதுவும் ஏற்படாது, தொற்று பரவல் நின்றுவிட்டது என்று அறிவித்துவிட்டு அதற்கான ஏற்பாடுகளுடன் பள்ளிகளை தொடங்குவது என்பதுதான் சரியாக இருக்கும். விழாக்கள் எல்லாம் முடிந்த பிறகு, பொங்கல் முடிந்த பிறகு பள்ளியை திறப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். அப்போதுதான் இந்த தொற்று நிலை என்ன என்பதை நாமும் கண்கூடாக தெரிந்து கொள்ள முடியும். பள்ளி திறப்பு பற்றி ஆசிரியர்கள் மருத்துவ குழுவினரிடமும் கருத்து கேட்க கோரிக்கை விடுக்கின்றனர். கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இன்று மாலையே அறிக்கை சமர்ப்பிக்க பள்ளிகளுக்கு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இக்கூட்டங்களில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் அந்தந்த பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.